நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய வளர்ச்சியில் காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் மனிதாபிமான உதவிகள் கிடைக்கும் வரை துருக்கி இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் நிறுத்தியுள்ளது. காசா பகுதியில் வான்வழி தாக்குதல்களை நிறுத்த இஸ்ரேல் மறுத்ததை அடுத்து அப்பகுதியில் மனிதாபிமான நிலைமை மோசமடைந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. துருக்கி இஸ்ரேலின் முக்கிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாகும். மேலும் இந்த நடவடிக்கை இஸ்ரேலிய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். துருக்கிய ஜனாதிபதி தயீப் எர்டோகனின் இந்த நடவடிக்கையை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் விமர்சித்தார். இது சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களை மீறுவதாகவும் ஒரு சர்வாதிகாரி எப்படி நடந்து கொள்கிறார் என்றும் கூறினார். எவ்வாறாயினும் துருக்கியின் ஜனாதிபதி எர்டோகன் இஸ்ரேலின் சமரசமற்ற அணுகுமுறை மற்றும் காசாவின் ரஃபா பிராந்தியத்தில் மோசமான நிலைமை அனைத்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளை நிறுத்த அங்காராவை தூண்டியது என்று கூறி முடிவை ஆதரித்தார். துருக்கியின் இந்த நடவடிக்கை முதன்முறையாக இஸ்ரேலின் முக்கிய வணிக பங்காளியான ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளது. மேலும் இது வான்வழி தாக்குதலை நிறுத்தவும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளவும் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது.